அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வால் டெக்கரேஷன், இல்லை வெல்கம் போன்னு சொல்லலாம், இல்லை நீ வர்ற மதர்ஸ் டேக்கு ஒரு கிஃப்ட் மாதிரியும் சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் தேவையில்லைன்னு கீழே தூக்கி எறிகிற இந்த மாதிரி ஊதுபத்தி டப்பா வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நான் வந்து ஊதுபத்தி டப்பா, எம்டி டப்பா எடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து அக்ரலிக் பெயிண்ட்டு, உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கிஃப்ட்டு கொடுக்குறவங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லையாட்டி உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்பாஞ்ச் வேணும். அடுத்து வந்து இந்த மாஸ்கிங் டேப்பு, அதாவது பேப்பர் டேப் இருக்கு இல்லையா, அதை இந்த ரெண்டு சைடு வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அடுத்து வந்து அக்ரலிக் பெயிண்ட்டை இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நான் வந்து மேலே வந்து அந்த பெயிண்ட்டை நான் அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் வந்து ரொம்ப சீப்பாக, அக்ரலிக் பெயிண்ட் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நான் வந்து மிரர் ஒட்டியிருக்கிறேன். நீங்கள் மிரர் ஸ்டோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டால் வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஸ்டோன்ஸு இல்லையாட்டி நம்ம வந்து அலுமினியம் ஃபாயில் இருக்கும்ல, லேஸு சிப்ஸ் அந்த இதில் வாங்கின அந்த ஃபாயில் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒட்டிக்கிடலாம் சைடில். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ நான் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு நான் வந்து மேலே வந்து அடிச்சிட்டேன். அடுத்து வந்து இது மெட்டாலிக் பெயிண்டில் கோல்டன் கலர் போல் பெயிண்ட் வந்து நான் ஒரு லைன் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஸ்கேல் வச்சு பென்சிலில் வந்து ரஃப்பாக ஒரு உள்ளே வந்து இந்த மாதிரி கோடு போட்டுட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அக்ரலிக் பெயிண்ட் பிளாக் கலர் வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இது உள்ளக்குள்ளே வந்து இது வந்து ஒரு ஐடியா தான், ஆனால் உள்ளே கொடுக்குற அந்த க்ரியேட்டிவிட்டி டிசைன் எல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். இல்லையாட்டி உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்கிட்ட அக்ரலிக் பெயிண்ட்டு இதெல்லாம் இருக்குன்றதுனால நான் அதெல்லாம் வச்சு நான் பண்ணுறேன். இல்லை என்கிட்ட அக்ரலிக் பெயிண்ட் இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னா கலர் பேப்பர் இருக்கும் இல்லையா, கலர் பேப்பரை மேலே வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் வச்சு மேலே ஒட்டிட்டு அதே கலர் பேப்பரில் வேறு கலர் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் அந்த பிளாக் கலர் கலர் பேப்பர் இருக்கும் இல்லையா அதை வந்து கட் பண்ணி மேலே இந்த மாதிரி சதுரமாக ஒட்டலாம், அப்படி கூட பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மிரர் ஸ்டோன் என்கிட்ட இருந்துச்சு, அந்த மிரர் ஸ்டோனை வந்து அந்த மாதிரி நான் ஃபெவிகால் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி பெஸ்ட் அவுட் வேஸ்ட்டில் செஞ்ச நிறைய கிராஃப்ட் வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நான் ஊதுபத்தி பாக்ஸை வச்சு இதுக்கு முன்னாடி கூட நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோவும் இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் உள்ளே வந்து வார்லி ஆர்ட் வந்து போட்டிருப்பேன் நான். இதுக்குள்ளே நான் வந்து அந்த மாதிரி ஆர்டெல்லாம் வரையாமல் சுற்றி மட்டும் டிசைன் கொடுத்துட்டு நான் உள்ளே வந்து வெல்கம் போடா இல்லாட்டி நீ மதர்ஸ் டே க்ரீட்டிங்ஸ் இல்லைனா மதர்ஸ் டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி நான் இதே பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நான் வந்து கமெண்டில் வந்து பின் பண்ணியிருக்கிறேன், அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் இந்த ஸ்டோன்ஸை வந்து நான் நாலு சைடு வந்து ஃபெவிகால் வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போது ஒட்டின பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து ரெண்டு கோட்டிங்காக கொடுத்துட்டிங்கன்னா அந்த உள்ளே வந்து அந்த மங்கள் தீப்புன் இருக்கு இல்லையா அது வந்து டிசைன் தெரியாது, நான் ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து மேலே வந்து ஒரு ஃப்ளவர் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து ஃபோம் சீட்டில் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை மேலே வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் வந்து இதுக்கும் வந்து இந்த த்ரீ ரோசஸ் அந்த டீத்தூள் பாக்கெட்டில் அந்த உள்ள அந்த சில்வர் கலரில் கவர் இருக்கும் இல்லையா அதை வச்சு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு சைடில் ஒட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வச்சு நான் ஃப்ளவர் மாதிரி செய்ய போகிறேன். இதே மாதிரி த்ரீ ரோசஸ் பாக்கெட்டில் கூட நான் நிறைய கிராஃப்ட் வீடியோ போட்டிருக்கிறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த த்ரீ ரோசஸ் பாக்கெட் உள்ளே இருக்கிறத வந்து இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ஃப்ளவர் மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து இந்த கிராஃப்டில் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஆறு ஃப்ளவரை சைடில் தான் நான் ஒட்டியிருக்கிறேன். அதவே வேறு மாதிரி அதை வில்லாம் வந்து சைடில் கீழே போகிற மாதிரி கூட ஒட்டியிருக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு ஆறே ஆறு ஃப்ளவர் மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் ஒட்டியிருக்கிறேன்.
இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த பேப்பரை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு அழகான பூ மாதிரி வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி வரும். அதை சைடில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இதுக்கு நேராக இந்த சிசரை வச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அது வந்து நல்லா வளைஞ்சு வரும். அடுத்து வந்து சிசர் வச்சு அந்த ஒரே ஒரு இதில் வந்து லைட்டாக சென்டருக்கு முன்னாடியே அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, அடுத்து ஃபெஃபிகால் வச்சு ஒரே ஒரு பெட்டலில் வந்து நீங்கள் ஃபெஃபிகால் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு, அடுத்தது நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களா அந்த கட் பண்ணதை தூக்கி அந்த நீங்கள் பசை தடவுனதில் வச்சு ஒட்டிடணும். அப்போ வந்து லைட்டாக வந்து அந்த ஃப்ளார் வந்து ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இம்போஸ் ஆனது மாதிரி இருக்கும், 3D இதில் கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃப்ளார் வேணுமோ அத்தனை ஃப்ளார் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 6 எடுத்துருக்கிறேன். இந்த கார்னரில் ஒரு 3, அந்த கார்னரில் ஒரு 3, அந்த மாதிரி நான் வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். அடுத்து அந்த ஃப்ளவருக்கு மேலே வந்து கோல்டன் கலர் பாசியை நான் வந்து ஃபெஃபிகால் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் கலர் கலர் பாசி இருந்தாலோ அதை வச்சு ஒட்டிக்கலாம், இல்லை உள்ளே வந்து கிளிட்டர் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டோன்ஸ் ஏதாச்சும் ஒட்டுறதா இருந்தால் கூட ஒட்டிக்கலாம். அதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போது நான் வந்து கோல்டன் கலர் பாசியை வச்சு ஃபெஃபிகால் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இப்போது அதுக்கு மேலே இந்த சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களோட ஐடியா தான். நீங்கள் க்ரீட்டிங்ஸ் எழுதுறீங்களா இருந்தால் எழுதிக்கலாம், இல்லை வெல்கம் போர்டாக யூஸ் பண்ணுறதா வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் டிசைன் வச்சு வால் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதில் எதுவுமே நான் எழுதவே இல்லை, அது நம் அவங்களோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே எழுதலை. இப்போ நான் வந்து கீழே வந்து இந்த மாதிரி பெல்லு மணி பெல் இருக்கு இல்லையா, அது வந்து கடையில் விற்கும். இதில் இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது. நீங்கள் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா 1-2 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், வாங்கிக்கலாம். பின்னாடி வந்து உள்ள நூல் மாட்டிட்டு ஃபெஃபிகால் வச்சு ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம். நான் வந்து டேப் வச்சு ஒட்டிக்கிட்டேன். அடுத்து அவ்வளோதான், டபுள் டேப் வச்சு எத்தனை இடத்துல தேவையோ அத்தனை இடத்துல ஒட்டிட்டு நீங்கள் வந்து சுவத்துலேயோ இல்லை டோர்லேயோ ஒட்டிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் இதை நான் வந்து வீட்டில் கதவில் நான் ஒட்டியிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதுக்குள்ளே எதுவுமே எழுதலை, அது வந்து அப்புறமே எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். தேவையில்லைன்னு தூக்கி பொருளை வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு ஒரு அழகான பொருள் பண்ணியாச்சு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை.